திராவிட மாடை வந்து மக்களை வந்து சிந்திக்க விடாம எப்படி ஒரு குடிகாரனுக்கு எப்படி திரும்ப திரும்ப சரக்கு ஊத்தி கொடுத்து அவனோட மைண்டை அப்படியே மைண்ட் மாத்தி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஜல்ஜீவன் மிஷன் மக்களுக்கு வீடு தேடி குடிநீர் இருக்கு, அது தமிழ்நாடு அரசின் மேல ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க. ஜல்ஜீவனுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இனிமே சிதம்பரம் வந்து இனி வந்து ஒரு பொற்காலம் சிதம்பரம் தொகுதிக்கு. ஏன்னா படிச்ச வேட்பாளர், அன்பான வேட்பாளர், வீர பெண்மணி இருந்து கொண்டிருக்கிற தொல் திருமாவளவன் அவர்கள் நமது இந்த தொகுதிக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் ஒரு செயல்பாடும் இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது. அவர் வந்து எங்களுக்கு சிதம்பரத்துக்கு எதுவுமே செஞ்சு தந்ததில்லை, நாங்களும் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, எங்கள் ஊர் மக்களும் யாரும் பார்த்ததில்லை. கண்டிப்பாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தாமரை சிதம்பரத்தில் மலர்ந்தே தீரும். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருந்தாலும் அந்த பெண் வந்து வெளியே வரும்போது தான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தாமரைக்கு வாக்களித்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் மோடிஜி திட்டத்தில் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களோட திட்டமாக அதை மாற்றி கொண்டிருக்கிறதுனால மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சிதம்பரம் பகுதியில் ரெண்டு தடவை திருமாவளவன் இருந்தார், எம்பியா இருந்தார், ஒரு செயல்பாடு இருந்ததா? எதுவுமே கிடையாது. அதாவது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இரண்டு முறையாக எம்பியாக இருக்கும் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்? நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒன்றுமே இல்லை, பூஜ்யம் தான். உதயநிதிக்கு என்னங்க தெரியுது? உதயநிதிக்கு அரசியல் பேசவே தெரியும். தேர்தல் டேட்டையே தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜெயிச்ச திருமாவளவன் எங்க பகுதி பக்கம் வந்ததே கிடையாது. நிறைய ரோடு போடல, பஸ் ஸ்டாண்டுக்கு பண்ணி கொடுக்கல. அவர் வந்து பொதுவா ஜாதி அரசியல் பண்றது எங்களுக்கு பிடிக்கல. வணக்கம், நான் என் பேர் சதீஷ்குமார், இளைஞர் அணி மாவட்ட தலைவராக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில். சிறந்த வேட்பாளராக பாரத பிரதமர் நமது சிதம்பர பாராளுமன்றத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அறிமுகம் தேவையில்லை, அவங்க முன்னாள் மேயராக இருந்திருக்கிறாங்க, சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சிதம்பர பாராளுமன்றத்தை ஈஸியாக கைப்பற்றுவதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கிறோம். இதற்கு முன்னாடி இப்போ இருந்து கொண்டிருக்கிற தொல் திருமாவளவன் அவர்கள் நமது இந்த தொகுதிக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் ஒரு செயல்பாடும் இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது. அவர் இரண்டு முறை இருந்து இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். இதுவரைக்கும் ஒன்றும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதாவது சமுதாய மக்களுக்கே அவர் ஒன்றும் செஞ்சுட்டு கிடையாது. ஓகேவா? இந்த அவரை ஓட்டு போட்டு மக்கள் அவங்க மேலேயே வந்துட்டு ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க. அதனால் மக்கள் நிலைன்றது என்னென்னா மாறுபட்டுருக்குது. கண்டிப்பாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தாமரை சிதம்பரத்தில் மலர்ந்தே தீரும். திருமாவளவனுக்காக சரியான தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுக்க போகிறோம், பொறுத்திருந்து பாருங்க. சொல்றாங்க இப்போ மோடிஜி வந்து எதுவுமே செய்யல, அவங்க வந்து வெறுமடை தான் சுட்டு கொடுத்துட்ருக்காங்க, மக்களுக்கு பிரோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் கண்டல் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? மோடிஜி எதுவுமே செய்யலை அப்படின்னா தமிழ்நாடு மக்களுக்கு அவங்க கொண்டு செல்கிற இது. ஆனால் மோடிஜி திட்டத்தில் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களோட திட்டமாக அதை மாற்றி கொண்டிருக்கிறதுனால மக்களை ஏமாற்றிட்டுருக்குறாங்க. அதை யாரும் இப்போ நம்பலை. நீண்ட காலமாக ஸ்டிக்கர் ஒட்டி இப்போவும் எல்லாருக்கும் ஒன்றும் தெரியலன்ட்டு எல்லாம் படித்து வந்துட்டாங்க பசங்க. தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் நாரதன் மீடியா சேனலை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு. ஆனால் வந்து அவர் மிகப்பெரிய இன்னலில் இருக்கார், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கார். இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சுதந்திர போரை இப்போ நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போரை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சுத்தமாக அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல், அந்த மாடலையே சுத்தமாக நம்ம குப்பையில் தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து தமிழகத்தில் பார்க்க முடியும், ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும். மக்கள் வந்து இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மார்க்லாம் இழுத்து மூடினா மட்டும்தான் அது இருக்கும். தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே நடைபெறணும்னா முத வந்து இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் முத கோயிலிருந்து வெளியேற்றணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக வரணும். இது நம்ம பல தடவை சொல்லிட்டு இருந்ததுதான். இதில் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய பங்களிப்பை நீங்கள் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா, நிதி உதவி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே பலர் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் போதலை. அவர் வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு. நிறைய பேரை எடிட்டர்கள் வைக்கணும், நிறைய பேரை நேரில் போய் கருத்து எடுத்து போடணும், அதுக்கு செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு. சென்னையில் ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு, போராடிட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் மல்லு கேட்டுறாரு, அதனால் அவரால் முடியலை.
அதனால வந்து உங்களால முடிஞ்ச நிதி உதவியை எந்த சந்தர்ப்பத்தில் 2024 தேர்தலுக்கு முன்னாடி நாம வந்து இதை செய்தால் தான் அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு பிறகு நார்மல் ஆகி போயிடும். பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு உதவுதுணையாக ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும். அவருடைய ஜிபே நம்பர் வந்து நான் சொல்கிறேன், 888-39-29-088. மறுபடியும் சொல்கிறேன், 888-39-29-088. இதுதான் அவருடைய ஜிபே நம்பர், இதுதான் அவருடைய காண்டாக்ட் நம்பர். நீல ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான். இந்த நம்பரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம், கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன். நீங்கள் வந்து அவசியம், நீங்கள் வந்து பெரியவங்க, வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்யுங்க. ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால் நேரடியாக களத்தில் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் செய்கிறவங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். அவங்க நல்லது தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் அவங்களால என்ன வேறு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது. நானும் உள்பட தான் சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு தயாராகி தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம். அப்போ அந்த களப்போராளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும். வரக்கூடிய குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது. ஆனால் இந்த திட்டம் யாரோட திட்டம், இந்த திட்டம் வந்து யாரோட திட்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஜல் ஜீவன் மிஷின்ட்டு மக்களுக்கு வீடு தேடி குடிநீர்ன்றிருக்கு. அது தமிழ்நாடு அரசன் மேலே ஸ்டிக்கர் ஓட்டிடுறீங்க. ஜல் ஜீவனுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? வீடு தேடி இன்றைக்கி குடிநீர் போயிட்டுருக்குது மக்களுக்கு. வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, நிதி கொடுக்குறாங்க. அது எல்லாத்துலேயும் தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஓட்டி அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது 100%க்கு 100% பொய். அவங்க இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சாங்க, என்ன திட்டம் மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றது கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். நம்மள பாரத பிரதமர் திட்டத்தில் தான் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் குறைஞ்ச காலம்தான். அவங்களுக்கான முடிவுரையும் எழுதப்படும். இந்த பாராளுமன்ற தேர்தலை முடித்து விட்டு அவங்களோட முடிவுரையும் எழுதப்படும். அது அண்ணன் அண்ணாமலை கையால் கண்டிப்பாக எழுதுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் வெற்றி பெறுவோம். நிச்சயம் தாமரை மலைந்தே தீரும். நன்றி, வணக்கம். வணக்கங்க. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு பொன்னான ஒரு நேரம். ஏன்னா பழக்கமாக இருக்கிற இந்த திராவிட அரசியல் கட்சிகளை தாண்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே சிதம்பரம் வந்து இனி வந்து ஒரு பொற்காலம் சிதம்பரம் தொகுதிக்கு. ஏன்னா படித்த வேட்பாளர், பண்பான வேட்பாளர், வீர பெண்மணி. அதாவது நம்மளோட வழக்கம், நம்ம சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது பெண்களை மதிப்பிறதுக்கு. அந்த பெண்களே வந்து ஒரு நாலேஜான பெண், ஒரு வீரமான பெண் அரசியலில் வந்து நிற்கும்போது கலகம் காணும்போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும். வாக்களிக்கிற பட்சத்தில் அவங்க தான் வந்து ஒரு முக்கிய பிரதிநிதியாக உருவாவாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. பெண்ணுக்கும் வாய்ப்பு அளிக்கிறோம், வீர பெண்ணுக்கும் வாய்ப்பு அளிக்கிறோம். அந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருந்தாலும் அந்த பெண் வந்து வெளியே வரும்போது தான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தாமரைக்கு வாக்களித்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இது வீசுகா கோட்டைன்னு நீங்கள் கேட்குறீங்க. கடந்த எலெக்ஷனில் மிக சொற்ப ஓட்டுகள்லேயே அவர் ஜெயித்தார். அதுக்கு முந்தின எலெக்ஷனில் தோற்றே போயிட்டார். ஆனால் இது யாரும், அதாவது இந்தியாவில் இருக்க எந்த தொகுதியும் யாரோட கோட்டையும் கிடையாது. பொதுமக்களோட கோட்டை, வாக்காளர்களின் கோட்டை. உண்மையானவர்களுக்கு, சிறந்த ஆட்சி கொடுப்பவர்களுக்கு நம்பி வாக்களிக்க வேண்டியது தான் உண்மையான விஷயம். இது யாருக்கும் எந்த கோட்டையும் கிடையாது. சிதம்பரம் நல்ல வாக்காளர்கள் உள்ள பகுதி. இந்த முறை கார்த்தியாயினி அவர்கள் தாமரை சின்னத்தில் ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கை இருக்குது. சாதாரண வெற்றி கிடையாது. சொற்ப ஓட்டுகளில் அற்ப ஓட்டுகளெலாம் ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. லட்சல் ஓட்டுகளில் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாக சிதம்பரம் பகுதி மக்கள் பெரும்பான்மையான வாக்குகள், பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மக்கள் ஒவ்வொரு முறையும் சிந்திக்கிறாங்க. திராவிட மாழை வந்து மக்களை வந்து சிந்திக்க விடாமல் எப்படி ஒரு குடிகாரனுக்கு எப்படி திரும்ப திரும்ப சரக்கு ஊற்றி கொடுத்து அவனோட மைண்டை அப்படியே மைண்டை மாற்றி வச்சுருவாங்களோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மக்கள்லாம் இப்போ ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சிதம்பரம் தொகுதி மக்கள் வந்து ரொம்ப விழிப்படைஞ்சிட்டாங்க. இந்த முறை கார்த்தியாயனுக்கு தாமரை சின்னத்தில் போடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெய். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து சிறந்த வேட்பாளராக, ரொம்ப அறிவுள்ள வேட்பாளராக, ஒரு மேயராக இருந்து சிதம்பரத்துக்கு தொண்டு செய்ய வந்திருக்காங்க தாட்சாயணி கார்த்தியாயினிங்கிறவங்க. உண்மையிலே அவங்க படித்த பெண்மணி,
பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து 33% கொடுத்தது இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் தான். அதனால் பெண்களுடைய ஓட்டு அனைத்து ஓட்டும் தாமரைக்கு தான் தடவை விடுங்க. சிதம்பரம் பகுதியில் 2 தடவை திருமாவளவன் இருந்தார், எம்பியாக இருந்தார், ஒரு செயல்பாடு எதாவது இருந்ததா? எதுவுமே கிடையாது. அதனால் ஆம்பளைங்க யாரும் இருந்தாங்க ஓட்டு போட மாட்டாங்க. பொம்பளைங்கன்னா ஓட்டு போகணுங்கிறதால எல்லா தாட்சியானிகளை நிற்கிறாங்க. அதனால் தாட்சியானிங்க படித்தவங்கிறதால அனைத்து பாமர மக்களும் படித்த இளைஞர்களும் முக்கியமாக மகளிர் அனைவரும் இந்த தடவை தாமரைக்கு வாக்களிப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். எதுவுமே செய்யல அப்படிங்கிறீங்க, ஆனால் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, என் தொகுதி மக்களுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறது வாயால் தான் சொல்கிறாருங்க, ஏதாச்சும் செஞ்சுன்னு சொல்ல சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது செய்கிறது தான் சொல்லணும், சொல்கிறது தான் செய்யும். நாங்கள் செய்யாதே சொல்ல மாட்டோம், சொல்ல தான் செய்ய மாட்டோம். செஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி கேட்டால் சொல்லுவோம், என்ன செஞ்சிருக்காங்க ஒன்று சொல்ல சொல்லுங்கள். தமிழக மக்களுக்கு குறிப்பிட்ட அவங்க இன மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க மட்டும் சொல்லுங்கள். இதில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க என்ன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, புரியுங்களா? அதனால் சிதம்பரம் தீவில் இந்த தடவை டாப் டென்னில் ரொம்ப நம்பர் ஒனில் வந்து தாட்சாயணி வந்து அதிக ஓட்டு 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க கண்டிப்பாக. ஷூர். அதாவது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் 2 முறையாக எம்பியாக இருக்கும் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்? நாம் எடுத்து பார்த்தோமென்றால் ஒன்றுமே இல்லை, பூஜ்யம்தான். இங்கே வீராப்ப காட்டார்கள் டெல்லியில் போய் கும்பிட்டு நிற்பார்கள், அதுதான் இவர்களுடைய வேலை. இந்த முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த வேகமும் செயலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்தவுடன் அடுத்த இலக்கு தமிழகம்தான். மாற்றுவோம், மாற்றி காட்டுவோம் தமிழகத்தை. என் பேர் கார்த்தி. நான் வந்து இப்போ எம்பி, எங்களோட எம்பி வந்து திருமாவளவன் அவர். அவர் வந்து எங்களுக்கு சிதம்பரத்துக்கு எதுவுமே செஞ்சு தந்ததில்லை, நாங்களும் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, எங்கள் ஊர் மக்களும் யாரும் பார்த்ததில்லை. இது வரைக்கும் 2 டைம் தான் பார்த்துருக்கோம், எம்பியாக இருக்காங்க. நாங்கள் இப்போ பிஜேபியை தான் வந்து ஆதரிக்கிறோம், பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் பிஜேபி வெற்றி பெற்றால் எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதிங்கிறது விசிகா கோட்டைன்னு சொல்கிறாங்களே, இது வந்து பாஜக கோட்டையாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? கண்டிப்பாக இருக்குங்க, இந்த தேர்தலில் அவசியம் வந்து பாஜக கோட்டையாக மாறதுக்கு. பாமக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பிஜேபி வருது, அதனால் எங்களுக்கு நல்ல அமமுக இருக்குது, அதனால் எங்களுக்கு வெற்றியாக அமையும்னு நாங்கள் நம்ப. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க மோடிஜி வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது, அவங்க வந்து சும்மா பொய் சொல்கிறாங்க, வடை தான் கொடுத்துட்ருக்காங்க தமிழக மக்களுக்கு அப்படின்லாம் சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? உதயநிதிக்கு என்னங்க தெரியுது? உதயநிதிக்கு அரசியல் பேசவே தெரியல. அவர் வந்து தேர்தல் டேட்டையே தப்பாக சொல்லிகிட்டு இருக்காப்புல, இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரிலாம் அவர் பேசிகிட்ருக்காரு. அவர் வந்து தேர்தல் வந்து அண்ணாமலையை தவறாக பேசிகிட்டு இருக்காப்புல, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காப்புல. ஃபஸ்ட்டு அந்த அரசியலை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வந்தால் சரியாக இருக்கும்னு நாங்கள். சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முதல் முறையாக சிதம்பரம் பாராளுமன்றத்திலே நீண்ட நாட்களுக்கு பிறகு பாரத ஜனதா கட்சி சார்பாக ஒரு பெண் வேட்பாளர் வைக்கப்பட்டுள்ளார்கள். வட தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மண்ணில் பெரும்பான்மையான சமூகமாக இருப்பது வன்னியர் சமூகமும் பட்டியல் சமூகம்தான். இந்த இரண்டு சமூகத்துக்கும் ஒரு சிறப்பான தலைவர் வர வேண்டும். இந்த இரண்டு சமூகத்திற்கும் பாலமாக அமைகின்ற தலைவர்கள் ரெண்டு சமூகத்திலும் வர வேண்டும். குறிப்பாக இந்த அரியலூர் மண்ணை எடுத்துக்கொண்டால் ஒரே நாளில் 6 அம்பேத்கர் சிலையை திறந்தவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள். அந்த மண்ணில் இன்றைக்கு பட்டியல் சமுதாயத்தினருக்கு ஒரு பெண் போராளி மேனாள் மேயர் திரு கார்த்திகாயினி அவர்கள் இங்கே வேட்பாளராக பாரத ஜனதா கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நிச்சயமாக வருவார். குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தை அடமானம் வைத்த திருமாவளவனை எதிர்த்து மாபெரும் வெற்றியை இந்த மண்ணில் கார்த்திகாயினி அம்மா அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று இந்த மண்ணிற்காகவும் இந்த மண்ணின் உரிமையை மீட்டெடுப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த தேர்தலோட முடியுங்களா, இல்லை 2026 மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? 2026 தொடக்கம்தான் இந்த 2024 தேர்தல். இந்த மண்ணில் பாரத ஜனதா கட்சி வராது, கால் ஊன்றாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 2026 தேர்தலை பொறுத்தளவில் அது எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம். அதற்கு இப்போதுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும், இதே கூட்டணியை வைத்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து வெற்றி பிரகாசம் மிக அருமையாக இருக்குது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்தளவில் மாற்று கட்சிக்காரங்களும் எங்கள் வேட்பாளரை விரும்பி ஓட்டு போட நினைக்கிறாங்க. மன கிராமப்புறம் பூரா
நேரடியாக போய் நான் வந்து எல்லார்கிட்டையும் நேரடியாக வீட்டில் போய் பேசியிருக்கிறோம். எல்லாருமே இந்த காத்தியாயணி வந்து வெற்றி பெறத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. எங்கள் பகுதியில் ஒரு பஞ்சாயத்தில் 1200 ஓட்டு இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 750 ஓட்டு அந்த காத்தியாயணிக்கு போடுறதுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் ரெடியாக இருக்காங்க. இது வெளியில் தெரியாது, நாங்கள் எல்லாம் பேசி அங்கேயும் சரி பண்ணி வச்சுருக்கோம். இவங்க ரெண்டாவது ரொம்ப திறமையானவங்க. இவங்க மேயராக இருக்கும்போது நீதிபதி குன்காம் மல்லியே வந்து இவங்க தீர்மானம் நிறுத்தினவங்க. அதனால் இந்த வேட்பாளரை எங்கள் பகுதியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது சிதம்பரம் கோயில் பிரச்சனை வந்து அரசு உடமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அந்த தனியார் மயமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி செய்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எல்லாருக்கும் எங்கள் மக்கள் கிராம மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு வேட்பாளர் இது. அதனால் இன்றைக்கி வேட்புமனு தாக்கிறதுக்கு நாங்கள் ஸ்ரீமுஷ் ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கிறோம். என்ன காரணம் நீங்கள் வந்து இந்த வேட்பாளரை வந்து வெற்றி பெற செய்யணும்னு சொல்கிறீங்க? இந்த வேட்பாளர் ரொம்ப திறமையானவங்க. ஒரு பிரச்சனை நம்ம தொகுதியில் சொன்னால் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேட்பாளர் ஏற்கனவே ஜெயிச்ச திருமாவளம்லாம் எங்கள் பகுதி பக்கம் வந்ததே கிடையாது. சுத்தமாக நம்ம அந்த தொகுதி சொந்தக்காரன் நான் வந்து சுத்தமாக ஜெயிச்சுட்டு போகிறதோடு சரி, எங்கள் பகுதியில் நிறையா ரோடு போடல, பஸ் ஸ்டாண்டுக்கு பண்ணி கொடுக்கல, அந்த எம்பி ஃபண்டில் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது, எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அவர் வந்து பொதுவாக ஜாதி அரசியல் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல. எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா ஜாதியும் இருக்குது. இது வந்து ஒரு மத சார்பற்ற கட்சி இது. அதனால் இந்த வேட்பாளரை நாங்கள் லைக் பண்ணுறோம். இவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகிறாங்க, அதனால் நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காக வேட்புமனு தாக்கல் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து திருமாவளவன் இது பண்ணிட்டு இருந்தார். எங்கள் கட்சி எங்களோட தொகுதிக்கோ எதுக்குமே இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இப்போ வந்து இவங்க மகளிர் வந்திருக்காங்க, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லது செய்வாங்கன்னு எங்கள் நம்பிக்கை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட முழு ஒத்துழைப்பும் இவங்களுக்கு தான், இவனை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம் என்று உறுதி கூறுகிறோம்.